الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء رواه الترمذي அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்ததன் முன்னால் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அருமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை சுயந்த அஸ்ஹாபுகள் தாபீங்கள் தபது தாபீங்கள் கியாம வரிவந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுனுடைய மாளிகையில் எத்துக்காப்படி நியத்துடன் விட்டிருக்கும் எனதன்மை சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த கடமைகளை எவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து நடக்கும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் உயர்ந்த தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உலகத்திலே அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அறிமுகப்படுத்துவதற்காக அவனுடைய நெருக்கமான ரசூல்மார்களை நபிமார்களை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா உலகத்திலே அனுப்பினான். அவர்கள் இவ்வுலகிலே வந்து இந்த தீனு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை சந்தோஷங்களை லாபங்களை துனியா ஆஹ்ராவனுடைய அனைத்து விடயங்களையும் மனிதர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களையும் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கு முன்னாலும் இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய சந்தோஷங்கள் விமோசனங்கள் லாபங்கள் இவைகளை முன்வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு சுபஹானஹு தஆலா எங்களையும் அல்லாஹ் தெரிவித்திருக்கின்றான். இந்த ரீதியில் ஒவ்வொரு இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர்களும் உலகத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக ஒவ்வொரு விதத்திலே அவர்களுடைய ஈடுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த ரீதியில் யாரார் எந்தெந்த துறைகளில் எந்த ரீதியில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப்படுகிறதோ அவரவர்கள் அவர்களுடைய துறைகளிலிருந்து இஸ்லாம் அவர்களுக்கு எதை கூறுகிறதோ எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பண்பாடுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குகிறதோ அந்த விடயங்களை தன்னகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இஸ்லாமிய உணர்வுடன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய பாரிய கடமை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரீதியில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுக்கும் இந்த நோக்கை தெளிவுபடுத்துகிறார்கள். சில சஹாபாக்கள் எந்த துறையில் ஈடுபட்டார்களோ மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அந்நியவர்கள் கூட இஸ்லாத்தின் பக்கம் கவரக்கூடிய ரீதியில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த புனித சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாக இஸ்லாமிய விழுமியங்களை உலகத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் அவர்கள் செயற்படுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா முழு உலகத்திலும் பாரிய மாற்றங்களை புரட்சிகளை ஏற்படுத்திய வரலாறுகள்
இன்றும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அது சான்றாக அமைந்திருக்கிறது என்ற விடயத்தை யாரால் மறக்கவோ மறுக்க முடியாத ஒரு பேருண்மை என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நிலடியார்களே, இந்த ரீதியில் அருமை சஹாபா பெருமக்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் பிரயாணங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களில் அநேகர்களாக இருந்தவர்கள் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள். வியாபார நோக்குடன் சென்ற சஹாபா பெருமக்கள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றார்களோ அந்த வியாபாரத்தை எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் அவர்களுக்கு வலியுறுத்தியதோ அதே தோரணியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அந்த அருமை சஹாபா பெருமக்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய முறையை அவர்கள் பார்த்து எத்தனையோ மாற்று மதத்தினுடைய தலைவர்களாக இருக்கலாம், அதே போன்று மாற்று மதத்தினுடைய அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அனைவர்களும் இஸ்லாத்தில் உள்வாங்கப்படக்கூடிய வரலாறுகள் எங்களுக்கு அது பெரிய ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹுடைய நிலடியார்களே, இதனாடிதான் மிக குறுகிய காலத்தில் அருமை சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் மிக அண்மித்த காலத்தில் முழு உலகளாவிய ரீதியிலும் இஸ்லாம் வளரக்கூடிய வளர்ந்த அந்த வரலாறுகள் நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் எமது துறைகளில் ஈடுபடக்கூடிய நாம் எந்த அளவுக்கு இஸ்லாம் மாற்று மதத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் எங்கள் இஸ்லாமிய வாழ்க்கை எமது இஸ்லாமிய உணர்வுகள் எழுச்சிகள் எந்த அளவுக்கு பேணப்படுகிறது, எந்த அளவுக்கு நாம் அதை செயற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற விடயத்தை ஒவ்வொரு இஸ்லாமியனும் சீர்தூக்கி பார்ப்பது சிந்திப்பது இன்றைய காலத்தினுடைய பாரிய ஒரு கடமைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, அருமை சஹாபா பெருமக்கள் உண்மையாளர்களாக நேர்மையாளர்களாக இஸ்லாமிய அந்த பண்பாட்டை அந்த இஸ்லாமிய அஹ்லாக்குகளை நெற்பண்புடையவர்களாக அவர்கள் செயற்படுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குறுகிய காலத்தில் பெரிய எழுச்சிகளை மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நாம் பார்க்கலாம், பலஸ்தீன் போன்ற இடங்கள், உருதுன் போன்ற இடங்கள், சிரியா போன்ற நாடுகள் நான் நினைக்கிறேன் ஹிஜ்ரி 17 இஸ்லாத்தை இஸ்லாமிய நாடுகளாக மாற்றப்பட்ட வரலாறுகள். அதே போன்று மிசுருடைய நாட்டை நாம் பார்க்கலாம், ஹிஜ்ரி 20 அதுவும் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. அதே போன்று பாரசி போன்ற பெரும் வல்லரசு படைத்த நாடுகளாக இருந்த அந்த நாடும் கூட ஹிஜ்ரி 21 அதுவும் இஸ்லாமிய ஆட்சிக்குளால் கொண்டு வந்தது எங்களுக்கு பாரிய ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. சமர்கந்த் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கும் அங்கும் இஸ்லாம் சென்றது, அதுவும் ஹிஜ்ரி 56 இருக்க வேண்டும், அங்கும் இஸ்லாம் சென்ற வரலாறுகள் எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு எத்தனையோ நாடுகளுடைய வரலாறுகள் அதை படிக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த சஹாபாக்கள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றார்களோ அவர்களின் மூலமாக இஸ்லாம் பறந்து விரிந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களிலும் உள்வாங்கப்படக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஆனால் இன்று நாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் எங்களில் அநேகர்கள் வியாபாரிகளாக இருக்க முடியும். எனவே நாம் எமது வியாபாரத்துறையில் இன்று உண்மையான இஸ்லாமியர்களாக உண்மையை முன்வைக்கக்கூடியவர்களாக நேர்மையாளர்களாக எந்த அடாவடித்தனமும் இல்லாத பொய் உரைக்காத சமூகத்தினுடைய மேம்பாட்டு உணர்ச்சிகளுடன் நாம் இயங்கக்கூடிய எத்தனை வியாபாரிகளை இன்று எமது சமூகத்தில் கணக்கெடுக்க முடியும் என்ற விடயம்தான் இன்று சமூகத்தில் பெரிய ஒரு கேள்வியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த மதீனத்தினுடைய பஜார் இவ்வாறு இருந்தது, அந்த மக்கத்தினுடைய பஜார் இவ்வாறு இருந்தது. ஜாபிர் இப்னு அப்துல்லா போன்ற சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனத்தினுடைய பஜார் அது மோசடியற்ற பஜாராக இருந்தது. நேர்மையான உண்மையை உரைக்கக்கூடிய எந்த நுகர்வோர்களுக்கும் எந்த பொருளை விற்கக்கூடியவராக எந்த பொருளை வாங்கக்கூடியவராக அது எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டவராக இருக்கலாம் எவருக்கும் ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் தைரியமாக செயற்படக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மதீனத்தினுடைய பஜாரில் ஏற்படுத்துகிறான். இதனாடி மதீனத்தினுடைய பஜாருக்கு வரக்கூடிய பெரும்பெரும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது மாற்று மதத்தினுடைய பெரும்பெரும் தலைவர்களாக இருக்கலாம் அவர்களும் அதன் மூலமாக உள்வாங்கப்பட்ட வரலாறுகள்
எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இன்று எமது இஸ்லாமிய பஜாறுகளுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது? ஊழலும் மோசடியும் பொய்யும் ஏமாற்றங்களும் நிறைந்த இடமாக இருக்கிறது என்றால், அநேகமாக இஸ்லாமிய பஜார் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை வைத்துக் கொண்டு தன்னுடைய துனியாவுடைய அந்த அபிலாசைகளின் மூலமாக இவர் கவர்ச்சி செய்யப்பட்ட அந்த உள்ளத்தின் மூலமாக துனியாவுடைய மோகத்தின் மூலமாக எதையும் செய்யலாம் என்ற நிலைப்பாடுக்கு வியாபார நிலையங்களில் பொய் சொல்லுவது அவர் அதை ஒரு பாரதூரமாக கருதுவதில்லை. மற்றவரை ஏமாற்றுவதென்றால் சர்வசாதாரணமாக இருக்கின்றது. ஒரு வாக்கை கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றாமல் அதை பிற்போடுவது, அதை பின்னடிப்பது, இவ்வாறான ஏராளமான நிலைகளை இன்று இஸ்லாமிய பஜார்களிலே இஸ்லாமிய வியாபாரிகளாக இருக்கக்கூடிய எமது சமூகத்தினுடைய நிலை இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மிகப்பெரிய ஒரு மோசடியாக ஒரு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி என்பதை ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்வது பாரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு சமூகத்தினுடைய கடமைப்பாடு உணர்ச்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு வியாபாரி உண்மையை உரைக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார், நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார், சமூகத்தினுடைய மேம்பாட்டை நோக்காக கொண்டு தனது வியாபார களத்திலே இயங்குகிறார் என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவருடைய வியாபாரத்தில் உலகத்திலும் அல்லாஹ் பரக்க செய்கிறான். நாளை கியாமத்துடைய நாளையில் சுஹதாக்களுடன் நபிமார்களுடன் சித்தீக்கங்களுடன் அல்லாஹ் இவரை எழுப்புகிறான் என்றால், அல்லாஹுடைய நிலடியார்களே, அதிகமானவர்கள் தனது நேரங்களை பஜாரிலே கழிக்கிறார்கள். நேர்மை கடமைப்பாட்டுடன் செயற்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த அந்தஸ்தையும் இந்த மகத்தான கூலிகளையும் பெருமதிகளையும் அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற அழகிய பஷாரத்தை சுப செய்தியை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதை சிந்தனையாக, இதை ஒரு கடமைப்பாடாக உணர்வாக எடுத்து நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தான் என்பதைத்தான் இன்று கேள்வியாக சமூகத்தில் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஆனால் இன்று வியாபாரத்தில் எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ, எவ்வளவு தந்திரங்களை, எவ்வளவு யுக்திகளை, எவ்வளவு மோசடிகளை, எவ்வளவு பொய் பிரட்டுகளையும் கடைபிடிக்க முடியுமோ, அவர்தான் இன்று சமூகத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர், இவர்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், இவர்தான் வியாபாரத்தில் தலை சிறந்து விளங்குகிறார் என்று பேர் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் இன்று இடம் பிடித்திருக்கதென்றால், அது மாத்திரமல்ல, நேர்மையாக உண்மையாக உண்மையை சொல்லி குறைகளை சொல்லி அதை செயற்படுத்தக்கூடிய சிறந்த ஊழியர்களுக்கும் இன்று வியாபாரத்தில் முதலாளித்துவத்தை அடைந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் இடம் இல்லாமல் போகுதென்றால், அவர்கள் இன்று ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்றால், இன்று இஸ்லாம் சமூகத்தில் சமூகத்தினுடைய உள்ளங்களில் எவ்வளவு கீழ் நோக்கி சென்றிருக்கிறது என்ற விடயத்தை நாம் செயற்பாடு ரீதியில் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள முடியும். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும். நாம் இஸ்லாமிய உணர்வுடன், இஸ்லாமிய சிந்தனையுடன், நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கின்றேன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் என்று அந்த உணர்வு மேம்பாட்டுடன் நாம் செயற்படக்கூடிய நேரத்தில், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தில் அவர் விதமான வரக்கத்துகளையும் அல்லாஹ் தருகிறான். எப்படி அப்துல் ரஹ்மான் அவுஃப் போன்று பெரும்பெரும் சஹாபாக்கள் இந்த உம்மத்தினுடைய கோடீஸ்வரராக இருந்தவர்கள், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்கள் செய்த வியாபாரத்தில் எவ்வளவு வரக்கத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், அவர்களே சொல்கிறார்கள், லவ் அஹல்து துராபம் மினல் அர்த், நான் பூமியில் மண்ணை அள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்றால், லரஜவ்து ஐ யகூன தஹபன் அவ் ஃபில்லா, அது தங்கமாக வெள்ளியாக மாறிவிடும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கக்கூடிய அளவுக்கல்லா எனது வியாபாரத்தில் வரக்கத்துகளை தருகிறான் என்றால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய பெரும்பெரும் கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பெரும்பெரும் லட்சாதிபதிகள் என்று பேரிருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய கடனுக்கு ஏதாவது விடுதலை கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால், நாளொரு மேனியாக நிம்மதியற்றவர்களாக சந்தோஷம் இல்லாதவர்களாக
ஏதோ கவலையுடன் தான் தன்னுடைய அந்த வியாபார நிலையங்கள் நாளொரு மேனியாக வீழ்ச்சி பாதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பரிதாபகரமான நிலைகளை இந்த சமூகத்திலே நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். சில காலங்களுக்கு முன்னால் முற்காலத்திலே வாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் வியாபாரத்திலே மிக பிரசித்தி பெற்றவர்கள், மிக பண்டிதர்களாக எமது இஸ்லாமிய சமூகத்தினர்கள் முற்காலத்தில் உள்ளவர்கள், நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள், மாற்று மதத்தவர்களும் தன்னுடைய பணத்தை அங்கே ஒரு பாதுகாப்பாக ஒரு நம்பிக்கைக்கு அதை வைப்பதாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமியரை தெரிவு செய்யக்கூடிய சூழல்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றது. இந்த நாட்டிலே மாணிக்க வியாபாரமாக இருக்கலாம், ஜவுளி கடையாக இருக்கலாம், அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக இருக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி என்றால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே முதலாளித்துவத்தில் அதாவது முதலிடம் வகித்தவர்களாக அவ்வளவு பிரசித்தி பெற்ற இஸ்லாமியர்கள் இன்று நாம் பார்க்கிறோம். ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் இந்த நிலைப்பாட்டுக்கு இஸ்லாமியர்கள் நாளொரு மேனியாக வியாபார நிலையங்களில் வீழ்ச்சி பாறையின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை எமது எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் ஒரு பாரிய பூரிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்று மாற்று மதத்தவர்கள் கூட அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அது இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். ஒரு பொருளை மற்றவரிடத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு அதிகமாக கூடுதலாக அதை எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை அவர்கள் இன்று எமது இஸ்லாமியர்கள் அதை தனது வியாபார நிலையங்களில் இந்த முறையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஏராளமான மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொருளை மற்றவருக்கு விற்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு குறைத்து ஊழல் செய்து அதில் இருட்டடிப்பு செய்ய முடியுமோ அதை இன்று எமது இஸ்லாமிய சமூகத்தினர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய சமூகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு மோசமானவர்கள். உட்காலத்தில் ஹதர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்களை தண்டித்த வரலாறுகள், அவர்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய நேரத்தில் ஹதர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் சிறுக்குனுடைய அந்த வணக்கத்தை இல்லாமல் ஆக்கி அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த உயரிய நோக்கத்துடன் உலகத்திலே வியாபார நிலையத்தில் ஒரு சீரான ஒரு சீரமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சிறந்த நோக்கத்தில் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஹதர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு ஒரு பாரிய முயற்சியை செய்தார்கள். வஸ்னூ பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நீங்கள் உங்களுடைய அறவை நிறுவையில் நேர்மையை கடைபிடியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதும் அவர்கள் அளவை நிறுவையில் மோசடியும் ஊழலும் இருட்டடிப்பும் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அந்த அரீகா என்ற அந்த சமூகத்தினர்களை அல்லாஹ் எப்படி அழித்தொழித்தான் என்ற வரலாறை கியாமத்துடைய நாள் வரக்கூடிய வரைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய இவ்வாறு ஊழல் செய்யக்கூடிய இவ்வாறு இருட்டடிப்பு செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா ஒரு முன்மாதிரியாக அதை ஒரு படிப்பினையாக குர்ஆன் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. கதை கூறுவதல்ல, சம்பவத்தை கேட்பதல்ல, படிப்பினை பெற்ற ஒரு சமூகமாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும் என்று ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனை அந்த வசனங்களை எங்களுக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே நாம் எந்தெந்த துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த துறைகளில் இஸ்லாமிய அந்த விழுமியங்களை இஸ்லாமிய அந்த உணர்வுகளுடன் அந்த கடமைப்பாட்டுடன் இக்காலத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் இயங்குவதே செயற்படுவதே இன்று எமது சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பான ஒரு கடமைப்பாடான ஒரு விடயம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இந்த இடத்தில் சிரசங்கடம் கூடக்கூடியவர்களாக உறுதி கொள்ளக்கூடியவர்களாக நாம் பார்க்குகிறோம். நாளொரு மேனியாக இன்று இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் பல சந்தர்ப்பங்களில் பல நிலைகளில் இன்று இஸ்லாமியர்கள் இன்று வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துகளும் விபரீதமான முறையில் பயங்கரமான முறையில் இன்று எட்டிக்கொண்டிருக்கிறது என்று அந்த நிலையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு எதை சொல்லித் தருகிறதோ, இஸ்லாம் எங்களுக்கு எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை நாம் தூக்கி வீசிவிட்டு இன்று நாம் எமது மனோ இச்சையின் பிரகாரம் நாம் செயற்பட ஆரம்பித்ததன் விளைவாகத்தான் இந்த நாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வருடங்கள் கழிந்துவிட்டது. இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய வருகை, இஸ்லாம் தோன்றியதனுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கின்றோம். எமது மூதாதையர்கள் அவர்கள் கட்டிக்காத்த பாரம்பரியங்கள் கூட
இன்று அவைகளுக்கும் சிறை உண்டாக்கக்கூடிய, அவைகளையும் பறித்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மாற்று மதத்தவருடைய உள்ளங்களில் இன்று அந்த ஒரு பேரலையாக ஒரு முரட்டுத்தனமான முறையில் செயற்படக்கூடிய நிலைப்பாடுகள் இன்று உருவாகிக் கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இஸ்லாமியர்கள் தனது வாழ்க்கையில் இஸ்லாத்தை இழந்தவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதனாடி எங்களுக்கு இந்த விளைவுகள், இந்த பாரிய இந்த ஊடுருவல்கள் இந்த நாட்டிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர்களும் அதை நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் தைரிய சாலிகளாக தலை நிமிந்தவர்களாக மானங்களை பாதுகாத்து நடந்தார்கள். இஸ்லாமிய உணர்வுடன் செயற்பட்டார்கள். இஸ்லாத்துக்காக, சமூகத்துக்காக தன்னுடைய முழு பொருட்களையும், முழு சிந்தனைகளையும், முழு ஆதிக்கத்தையும் இஸ்லாமிய ஒரு பாரிய சிந்தனையுடன் செயற்பட்டு இந்த நாட்டில் எவ்வளவு பாரம்பரியங்களை அவர்கள் பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நிலையடியார்களே, அதை எங்கள் மீது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அவைகள் எங்களை விட்டு பிரியக்கூடிய, பிரித்து எடுக்கக்கூடிய, பறிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இன்று மாற்று மதத்தவருடைய உள்ளங்களில் ஊடுருவி கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நிலையடியார்களே, நாம் இஸ்லாமியர்களாக, நாம் உண்மையான மூமின்களாக, நாம் அல்லாஹ்வின் பக்கம் நாம் எமது சிந்தனைகளை நாம் ஈடுபடுத்தாத நிலையில்தான் இந்த பாரிய ஆபத்துகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முற்காலத்தில் வாழ்ந்த இந்த இஸ்லாமியர்கள், அந்த இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவர்கள் தூரமாக கூடிய நேரத்தில் துனியாவினுடைய அபிலாசைகள் உள்ளங்களில் ஊடுருவியதன் காரணமாக இஸ்லாம் அந்த நாடுகளில் எப்படி வீழ்ச்சி அடைந்தது, இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டார்கள், இஸ்லாம் அந்த நாட்டில் எவ்வாறு அழித்தொழிக்கப்பட்டது, இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அங்கே சித்திரவதை கொடுக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் படிப்பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை இன்று நாம் சிந்தனையில் சீர்தூக்கி அதற்குரிய விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் செயற்படுவது இந்த நாட்டில் பாரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, எமது முன்னோர்களாக இருந்தவர்கள் மஸ்ஜிதுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே 2000க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் ஒவ்வொரு பஜாரில், ஒவ்வொரு பெரும்பெரும் பஜாரில் மஸ்ஜிதை மாத்திரம் எங்களுக்கு தேடித்தரவில்லை. இந்த மஸ்ஜிதை கியாமத்துடைய நாள் வரைக்கும் அதை சீரிய முறையில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்குரிய வருமானங்களாக எத்தனையோ சொத்துக்களை, எத்தனையோ கடைகளை, எத்தனையோ பில்டிங்குகளை அதற்காக வேண்டி வக்து செய்து அதை பாதுகாத்து தந்தது கூட இன்று எங்களுடைய கைகளை விட்டும் அது வெளியேறக்கூடிய நிலைப்பாடு இன்று சின்னப்படியான சிந்தனைகள் ஊடுருவி கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நிலையடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் விழிப்புணர்வாக மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பை பெற்றவர்களாக செயல்படுவதுதான் அது இந்த காலத்தினுடைய பெரிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்பெயினுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கும் இஸ்லாம் சென்றது. சுமாராக 800-900 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்ற இடம். கடைசியாக எந்த நிலைக்கு அது பின்தள்ளப்பட்டது, இஸ்லாம் அந்த நாட்டிலிருந்து எவ்வாறு வெளியேற்றப்பட்டது, இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். வலீது பின் அப்துல் மலிக்கினுடைய ஆட்சி காலத்தில் தான் ஜியாது பின் தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய படை 12,000 நபர்கள் சார்ந்து அந்த படை செல்கிறது. அந்த படை சென்று அங்கே அவர்கள் அந்த எதிரிகளிடம் யுத்தம் செய்கிறார்கள். அவருடைய தலைமையில் தான் அந்த நாடு இஸ்லாமிய நாடாக வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். எவ்வளவு வீரத்துடன் அவர்கள் செயற்பட்டார்கள். இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் சாலாயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த நாட்டில் இஸ்லாம் வந்தது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஜாமியுல் ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஜாமியுல் குர்துபா என்று அந்த மஸ்ஜிது எப்படி கட்டப்பட்டது. சுமாராக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், 2.5 நூற்றாண்டுகள், 250 வருடங்கள் அந்த மஸ்ஜிதை கட்டி முடிப்பதற்காக வேண்டி காலங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்டட கலையில் ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாதனையை அங்கே நிலைநாட்டியிருக்கிறார்கள். 1400 தூண்கள் கொண்டு அந்த ஜாமியுல் குர்துபா ஒரு மிக பிரசித்தி பெற்று உலகத்தினுடைய வரலாறுகளிலே கட்டட கலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு அந்நிய மாற்று மதத்தவர்கள் பாதிரி தலைவர்களாக இருந்தவர்களும் கூட ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு கட்டடமாக அன்றைய காலத்திலே அதை கட்டியிருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய நிலடியார்களே அவருடைய வரலாறுகளை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் இன்று கண்ணீர் வடிக்கக்கூடிய அவ்வளவு மோசமான முறையில் அவர்களுடைய ஒரு சிலை வணக்கத்துக்குரிய அந்த பாதிரிமார்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய தேவாலயமாக ஜாமியுல் காத்திராதியா என்று அதுக்கு அவர்கள் பெயர் சூட்டக்கூடிய அந்த நிலைக்கு ஏன் பின்வாங்கப்பட்டது என்ற வரலாறுகளை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கிடையில் ஆரம்பமாக ஒற்றுமை இன்மை அங்கே காணப்படுகிறது. சுலைமான் இப்னு ஹக்கம் மஹ்தி போன்று அந்த இஸ்லாமிய தலைவர்களாக இருந்தவர்கள் இரண்டு பேர்களுக்கும் இடையில் அங்கே போர் உண்டாகிறது. அங்கே இஸ்லாமியர்கள் இரண்டு பிரிவினர்களாக அங்கே பிரிவினை வாதம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் அந்த ஜாமியுல் குர்துபாவுக்கு அருகாமையில் வசித்திருந்த எத்தனை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடையில் அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் பாதிரிகள் விழிப்படைந்தார்கள். இந்த ஜாமியுல் குர்துபா இந்த ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு எங்களுடைய நாடாக மாற வேண்டும் என்று அந்த இடத்தில் கங்கணம் கட்டுகிறார்கள், சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அதனுடைய விளைவாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே இஸ்லாம் அங்கே அகற்றப்பட்டது. அங்கே இஸ்லாமியர்கள் அங்கே சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த ஜாமியுல் குர்துபா அதனுடைய கட்டடத்தை பற்றி எமது இஸ்லாமிய அந்த எழுத்தாளர்கள் எவ்வளவு விரிவாக அதை எழுதியிருக்கிறார்கள். அந்த இடம் கூட ஆரம்பத்தில் ஒரு தண்ணீர் இல்லாத இடமாக இருந்தது. ஜபலுல் அரூஸ் என்று அந்த கால்வாயில் இருந்துதான் அங்கே சுமாராக அதாவது அதிகமான நபர்கள் உழு செய்வதற்காக வேண்டி அதை கால்வாயாக தோண்டி அதை அங்கே தண்ணீருடைய ஏற்பாடுகளை அன்றே கட்டடக் கலையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இவ்வாறான யுக்திகளை அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். மேலான சகோதரர்களே, அதே போன்று அதனுடைய சாலாயங்கள் சுமாராக 363 அந்த ஜன்னல்கள் ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளி அந்த ஜன்னலினூடாக அது உள் செல்வதற்காக அதுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அந்த ரீதியிலே அவர்கள் சிந்தித்து இந்த சூரிய ஒளி ஒவ்வொரு நாளும் அந்த சூரியனுடைய ஓட்டத்தின் மூலமாக வித்தியாசம் அடையக்கூடிய நேரத்தில் அது அந்த மஸ்ஜிதுக்குள் செல்ல வேண்டும் என்று அந்த சிந்தனையிடம் கட்டினார்கள். 1400 தூண்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. 4700 வெள்ளி விளக்குகள் அன்றைய காலத்திலே அது கூட்டப்பட்டிருந்தது. மெஹ்ராபில் சூரத்து சஜிதாவுடைய தாலிக ஆலிமுல் கைபி வஸ்ஸஹாதா என்ற அந்த ஆயத்தை அதனுடைய மெஹ்ராபிலே அழகான முறையில் எழுத்திலே ஒரு அழகான முறையில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் எப்பொழுதோ இந்த கிறிஸ்தவர்கள் அதை அவர்கள் பறித்து எடுத்தார்களோ அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அந்த இடத்திலே நீக்கப்பட்டு கிறிஸ்தவர்களுடைய அந்த சிலைகள் பொறிக்கப்பட்டு அந்த வரலாறுகளை இன்றும் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமிய சீருடையுடன் செல்ல முடியாது. யாருக்கும் தொப்பி அணிந்தவர்களாக அதற்குள் சொல்ல முடியாது. ஆனால் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்து அந்த மன்னர்கள் அந்த இடங்களில் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய கலாமுல்லா குர்ஆன் 24 மணி நேரமும் ஒவ்வொரு குர்ஆனை சுமந்தவர்கள் அதை 24 மணி நேரமும் ஓதக்கூடிய அழகான ஒரு சூழல் அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய அந்த உணர்வுகள் மக்களிடமிருந்து நீக்கப்பட்டது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த மொரோக்கா வாசிகளை போன்று அந்த தாத்தாரியர்களை போன்று ஒரே தடவையில் இஸ்லாமியர்கள் கொள்ளவையும் இல்ல, அதே ஒன்று நாட்டை விட்டு வெளியேறவும் செய்யல. ஆனால் அந்த நாட்டிலே இஸ்லாமியர்களை வைத்து அவர்களுக்கு கொடுத்த வரை அவர்களுக்கு கொடுத்த சித்திரவதையை அந்த இஸ்லாமிய வரலாற்று கிதாபுகளில் படிக்கக்கூடிய நேரத்தில் இன்றும் கண்களில் கண்ணீர் வடிகிறது. அந்த அளவுக்கு சித்திரவதை கொடுத்தார்கள். இரு தரையில் ஒவ்வொரு இஸ்லாமிய வாலிபர்களும் அங்கே அரைக்கப்படுவார்கள். அதனுடைய சுவரும் அதனுடைய தரையும் தண்ணீராக இருக்கும். அதே போன்று அவர்களுடைய அந்த நகங்களை அவருடைய கண்களை அவர்களுடைய அந்த கண்கள் அதே போன்று ஒவ்வொரு உறுப்புகளை கலட்டுவதற்காக ஆயுதங்கள் தனியாக செய்யப்பட்டிருந்தது. பெண்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. பெண்களுடைய மார்பகங்களை கலட்டுவதற்காக வேண்டி தனியான ஆயுதங்களை செய்திருந்தார்கள். இப்படி சித்திரவதை கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய அந்த நெற்றிகளிலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆணி அறையப்படக்கூடிய நிலை. அதே போன்று ஸ்பெயினுடைய நாட்டில் அந்த
இஸ்லாந்த கிறிஸ்தவருடைய அந்த தலைவர்கள் சட்டமிடுகிறார்கள். அவர்களுடைய அந்த ஆடையை அணிந்தவர்களாக வெள்ளிக்கிழமையில் அவருடைய தேவாலயங்களுக்கு வர வேண்டும். யாருக்கும் ஜும்மா சொல்ல முடியாது. எந்த இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஃபர்தா அணிந்தவர்களாக அவர்கள் சொல்ல முடியாது. அதே போன்று வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அவரவருடைய வீடுகளில் குடிக்க முடியாது என்று பல சித்திரவதைகளை அங்கே செய்து அவர்கள் மிகப்பெரிய அடாவடித்தனம் காட்டிய வரலாறுகள் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு சோதனைகளை கொடுத்தான் என்ற விடயத்தை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய நிலடியார்களே இன்றும் எமது உள்ளங்களில் அது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை மாத்திரமல்ல சிறுவர்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. யார் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தார்களோ, யார் ஹசனா செய்யப்பட்டிருந்தார்களோ அவர்களுடைய அந்த ஆடை கலட்டப்பட்டு சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் ஒரே தடவையில் கொண்டுவிடக்கூடிய பரிதாபகரமான அந்த வரலாறுகள் ஏன் நடைபெற்றது? மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, இஸ்லாம் மக்களுடைய உள்ளங்களில் வெளியேறிவிட்டது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்திலிருந்து இஸ்லாத்தை அல்லாஹ், இஸ்லாமியர்களை அல்லாஹ் அழித்தொழித்த வரலாறுகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த நேரத்தில் அதை நாம் சிந்தித்து எமது நாட்டுக்கு இந்த நிலை, எமது நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த நிலைகள் வரக்கூடாது என்று அந்த நிலையுடன் நாம் ஒவ்வொருவர்களும் விழிப்புணர்வுடன் நாம் அமாலுகளுடன் நாம் தைரியசாலிகளாக நாம் தலை நிமிர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நேரடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக, நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, தக்வாவுடன் எமது வாழ்க்கையை அமைப்போம் என்றால் அது எந்த நாடாக இருக்கலாம், எந்த கிறிஸ்தவருடைய நாடாக இருக்கலாம், எந்த மாற்று மதத்துடைய நாடாக இருக்கலாம், எல்லா நாட்டிலும் தைரியசாலிகளாக வாழ வேண்டும், வாழ முடியும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். மனிதக்கல்லாஹ அஸ்வ ஜல்ல ஆஸ கவியன், யார் அல்லாஹ்வை அஞ்சி தக்வாவுடைய நிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள் தைரியசாலிகளாக இந்த பூமிக்கு மேலால் நடமாட முடியும். வசார ஃபி பிலாதி அதுவிஹி ஆமீனா, அது எந்த நாடாக இருக்கலாம், அது யூதர்களுடைய நாடாக இருக்கலாம், கிறிஸ்தவருடைய நாடாக இருக்கலாம், அல்லது எந்த மாற்று மதத்துடைய நாடாக இருக்கலாம், அந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்புடையவர்களாக அச்சமற்றவர்களாக வாழ முடியும் என்று அந்த பசாரத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் என்றால் மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஆனால் இன்று ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு ரீதியில் இன்று எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஒரு நிலைப்பாட்டுடன் நாம் ஒவ்வொருவர்களும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இன்று இஸ்லாமியர்களாக இவர்களாக செய்கிறார்கள் என்று நாம் சிந்திக்கக்கூடிய ரீதியில் நாம் இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய உணர்வுகள் எங்களுடைய வீடுகளில் இருந்து, எங்களுடைய சிறார்களுடைய உள்ளங்களில் இருந்து, எங்களுடைய வாலிபருடைய உள்ளங்களில் இருந்து, எங்களுடைய பெண்களுடைய உள்ளங்களில் இருந்து நீக்கப்படக்கூடிய நச்சு கருவிகள் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், தனது பாவத்தை நினைத்து வருந்தக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்! மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, ஆனால் இன்று இன்டர்நெட் என்றும் பேஸ்புக் என்றும் போன் என்றும் இரவு நேரங்களில் ஹராமான முறையில் அவர்கள் அசிங்கமான அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு சுபகனுடைய தொழுகையும் இல்லாமல் தூங்கக்கூடிய நிலைப்பாடு இஸ்லாமிய அநேகமான வீடுகளில் வந்து கொண்டிருக்கிறது. வாப்பாக்கு தைரியம் இல்ல, சகோதரருக்கு தைரியம் இல்ல, தாய்க்கு தைரியம் இல்ல, தனது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, தன்னுடைய வாலிபர்கள் இரவு நேரத்தில் அவர்கள் எந்த நிலையில் ஈடுபடுகிறார்கள் என்று கண்மூடித்தனமான முறையில் நாம் விழிப்பு பெறாதவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ செயலில் பேரளவில் இஸ்லாமியர்களாக இருப்போம், அந்த ரூஹ் எமது உள்ளங்களில் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு பயங்கரமான நிலையும் இருக்குது என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எத்தனை இஸ்லாமிய கன்னி பெண்கள் மாற்று மதத்தவர்களுடைய அந்த அந்நிய ஆடவர்களுடன் தொடர்பு கொண்டு இரவு நேரங்களில் எஸ்எம்எஸ் பண்ணுவதும் அவருடைய பேசுவதும் கரைப்பதும் இஸ்லாத்தை விட்டும் முருத்ததாக மாறக்கூடிய சில நிகழ்வுகளும் எமது நாட்டில் அண்மித்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் மேலான சகோதரர்களே, இன்னும் நாம் விழிப்புணர்வு பெறாதவர்களாக, இன்னும் நாம் சரியான சிந்தனையுடன் நாம் செயற்படாதவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய சோதனைகளும் பரிதாபகரமான நிலையாக இருக்கும். நாட்டினுடைய எந்த அரசராக இருந்தாலும் நாம் இல்லாதவர்களாக அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசனம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்குவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், அனல்லாஹுல் மாலிகுல் முலுக், நான் தான்
நான் அனைத்து அரசர்களுக்கும் அரசராக இருந்து கொண்டிருக்கிறேன். குலூபுல் முலூக்கு பியதி, எல்லா அரசர்களுடைய உள்ளங்களும் எனது கட்டுப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. வஇன்னல் இபாத இதா தாவுனி, அடியார்கள் எனக்கு வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் ஹவ்வல்து குலூப முலூக்கையும் அலைஹிம் பிர் ரஹ்மான் வல் ரஹ்மா, நான் அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய மன்னர்களாக அரசர்களாக இருக்கக்கூடியவருடைய உள்ளங்களை இஸ்லாத்துக்கு சார்பாக, முஸ்லிம்களுக்கு சார்பாக, இஸ்லாமியருடன் மிருதுவான முறையில் நாம் நடக்கக்கூடிய நிலையை அவருடைய உள்ளங்களை மாற்றி அமைப்போம். ஆனால் அதே நேரத்தில் எனது இஸ்லாமியர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய கட்டளைகளை உதாசனம் செய்து பாவத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் பாவத்துக்கு மேலால் பாவம் என்று ஜினா மேலான சகோதரர்களே, எத்தனை வாடை ஜினாவுடைய வாடை இரவு நேரங்களில் நாம் பார்க்கிறோம். போனின் மூலமாக எந்த இடத்தில் ஆண்கள் வெளிநாடுகளுக்கோ பிரயாணமோ செய்துவிட்டால் அந்த பெண்களுடன் தொடர்பு கொண்டு இன்று இரவு நேரங்களில் நடுநிசையில் சென்று ஜினா ஈடுபடக்கூடிய சூழலும் பயங்கரமாக சென்று கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான அநீதிக்கு மேல் அநீதி, பாவத்துக்கு மேல பாவம் உலகத்தில் தலை விரித்தாடி விடும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய உள்ளங்களை பின்னுக்குமா வசக்தா, அந்த அரசருடைய உள்ளங்களை கடினமான முறையில் நாம் ஆக்கிவிடுவோம். பெய்தா சமூகம் சூழலாம், உலகத்தில் அவருடைய ஆட்சிகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு சார்பற்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் இஸ்லாத்துக்கு நாலா திசைகளில் இருந்தும் ஆபத்துகளும் அதை போன்று ஏதாவது தாக்குதல்களும் உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் பல சஸ்கோலு அம்புசக்கும் அலல் முழு, நீங்க அரசர்களுடைய அரசர்களை ஏசுவதில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீங்கள் சாலாயப்படுங்கள், என்னை திக்ர் செய்யுங்கள், என்னிடத்தில் மன்றாடுங்கள், கை அக்ஃபீக்கும் கஃபீக்கும் முலூக்கும், உங்களது ஆட்சிக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களை பார்த்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். மேலான சகோதரர்களே, இதுதான் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பரிதாபகரமான இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்திகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் எங்களது வாழ்க்கையில் இல்லாமல் நாம் தக்வா இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது மாத்திரமல்ல, இதைவிட பாரதூரமான விடயங்கள் எங்களுக்கு ஏற்படும் என்று அந்த விழிப்புணர்வுடன் நாம் இந்த நேரத்தில் செயல்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த சென்ற வாரத்துக்கு முந்தின வாரமாக இருக்க முடியும், கண்டியில் இருந்து போன் வருகிறது, ஒவ்வொரு இஸ்லாமிய அந்த பஜார்களுக்கு சென்று அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய அந்த 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 விளக்கை மாற்ற வேண்டும், அதனுடைய இதை 10 அடியினுடைய உயரத்தில் அதை மாற்ற வேண்டும் என்று அங்கே கலாச்சார அமைச்சின் மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அவருடைய கலாச்சாரத்தினுடைய அவர்கள் எதை வணக்கமாக செய்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்று அங்கே இஸ்லாமிய பஜார்களில் இந்த அளவுக்கு நிர்பந்திக்கப்படுகிறது என்றால் எப்படி ஸ்பெயினுடைய நாட்டில் அவர்களுடைய ஆடைகளை அணிந்து அவருடைய தேவாலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அங்கே இஸ்லாமியர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்களோ இதே நிலை எங்களுக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நிலை அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நாம் தரம் குறைந்தவர்களாக, எந்த அளவுக்கு ஈமானுடைய பலகீனத்தை பெற்றவர்களாக, மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அளவுக்கு இந்த நாட்டில் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்றால் மேலான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ் மக்கும் இந்த நேரத்தில் சாலாயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹிடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக ஒரு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறாரா என்றால் எல்லா உள்ளங்களும் அதற்காக துவா செய்யக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு இஸ்லாமிய ஒரு விளிமியம் போக்கப்படுகிறது, ஒரு பாரம்பரியம் போக்கப்படுகிறது என்றால் அதற்காக கையெந்தக்கூடியவர்களாக, அதற்காக துவா செய்யக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமிய அந்த உஹுவாவை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எமது சொத்துவில் எமது காணியில் ஏதாவது ஒரு சான் சென்று விட்டது என்றால் அதற்காக யாரையோ பிடிக்கிறோம், பெரும்பெரும் மினிஸ்ட்ரி வரைக்கும் நாம் செல்கிறோம், அதற்காக நாம் உயர் நீதிமன்ற வரைக்கும் நாம் பாடுபடுகிறோம், நாம் வழக்கில் ஈடுபடுகிறோம் என்றால் எமது இஸ்லாமிய அந்த பண்டைய காலத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த மஸ்ஜித்கள் கூட எமது நாட்டில் பறிக்கப்படுது என்றால் அதற்காக எத்தனை உள்ளங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தது, அதற்காக எத்தனை பேர்கள் நோன்பு நோற்று இரவு நேரங்களில் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக எமது வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வாலிபர்கள் எந்த அளவுக்கு துடித்து அதற்காக கொதித்தெழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய
வழியே அல்லாஹ்விடத்தில் சாலாயப்படக்கூடிய உணர்வு இருந்தது என்ற விடயத்தையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, அருமை சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகளை பாருங்கள். ரோம் பாரசை போன்ற பெரும் பெரும் வல்லரசி நாடுகள், அந்த சஹாபாக்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் யுத்தமணியில் ஈடுபடுகிறார்கள். படு தோல்வி அடையப்படுகிறது. நாட்டினுடைய பெரும் பெரும் வல்லரசு நாட்டினுடைய மன்னர்கள் கூட ஆச்சரியப்படுகிறார்கள். அங்கு அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு அந்த கிறிஸ்தவர்களை அழைத்து கேட்கப்படுகிறது, நீங்களா அவர்களை விட தொகையில் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்கள் தான் தொகையில் குறைவானவர்களாக இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் வசதியிலும் நாம் அதை ஆயுத முனையிலும் அதே போன்று குதிரையிலும் நாங்கள் தான் அதிகமானவர்களாக இருந்தோம். ஆனால் இஸ்லாமியர்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள், நாம் படுதோல்வி அடைந்து விட்டோம். அங்கே காரணம் கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது, ரஹ்பானும் பில்லைல், இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் சாலாயப்படக்கூடியவர்களாக, அதை ஒன்று பர்சானும் பின்னகார், பகல் நேரத்தில் குதிரை வீரர்களை போன்று செயற்படக்கூடியவர்களாக, வயசனா சகுன வீணகும், அவர்களுக்கு இடையில் நீதத்தை இன்சாபை அதிலை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌனல் முன்கர், நன்மையை கொண்டு ஏவுகிறார்கள், தீமையை கொண்டு தடுக்குகிறார்கள், ஹராமான விடயங்களை கொண்டு தவிந்து கொள்கிறார்கள். மேலான சகோதரர்களே, இன்று ஹராம் ஹராத்துக்கு மேல ஹராம். இன்று இஸ்லாமியர்கள் வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் இன்று இஸ்லாமிய அணிகளை அணிவதற்கு கூட இன்றைக்கு வெக்கமாக இருக்கிறது. மாற்று மதத்தவனை போன்று கழுத்துகளை பார்த்தா எத்தனையோ சங்கிலிகளை போட்டுக்கொண்டு, கதை போன்று கைகளை பார்த்தா எத்தனையோ காப்புகளை போன்று, அந்நிய பெண்களை போன்று எங்களது கலாச்சாரம், தான் ஒரு இஸ்லாமியன், தான் ஒரு முஸ்லிம் என்று செல்வதற்கு வெக்கப்படக்கூடிய கூச்சப்படக்கூடிய பெண்களை போன்று நடமாடக்கூடியவர்கள், அடாவடித்தனமான முரட்டுத்தனமான முறையில் எங்களது வாழ்வுடைய காட்சிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது. தான் ஒரு இஸ்லாமியன், தான் ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு வெக்கமாக இருக்கிறது. ஆனா மாலைக்கு மேல மாலை அவருடைய சங்கிலியை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு அந்நியவனை போன்று, மாற்று மதத்தவனை போன்று அவனுடைய அந்த காட்சி காணப்படுகிறது என்றால், மேலான சகோதரே, எந்த அளவுக்கு இஸ்லாமிய விளிமியங்கள், எந்த அளவுக்கு இஸ்லாமிய உணர்வுகள், எந்த அளவுக்கு இஸ்லாமிய எழுச்சிகள் எங்களுடைய உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவர்களும் படிப்பினை பெற்று இஸ்லாமிய உணர்வுடன் இஸ்லாமிய கலாச்சாரங்களை நாம் பேணியவர்களாக, நாம் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் மன்றாடக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம் என்றால், நிச்சயம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களை சிறந்தவர்களாக, எங்களை நிம்மதியுடையவர்களாக, எங்களை விமோசனமுடையவர்களாக, எங்களை நிம்மதியான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தருவான். மதீனத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த அந்த வரலாறை படியுங்கள். மதீனத்தினுடைய வரலாறு, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் புனித சஹாபா பெருமக்களும் அந்த யஸ்ரிப் என்ற பெயர்தான் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் பெயராக சூட்டப்பட்டிருந்தது. மனிதர்கள் வாழ முடியாது, அந்த பயங்கரமாக உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் புனித தோழர்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் அவர்களுக்கும் உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய பயங்கரமான நோய்கள் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் சாலாயப்படுகிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அங்கு இருந்து அங்கு குடி வசிக்கக்கூடியவர்களை எவ்வளவு காலமாக பயங்கரமான நோயின் மூலமாக பீடிக்கப்பட்டார்களோ, அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த பயங்கரமான நோயை அந்த இடத்திலிருந்து அகற்றிய வரலாறு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த மதீனத்து நகரை ஒரு நிம்மதியான ஒரு இடமாக, ஒரு சந்தோஷமான இடமாக, அந்த பேரை கேட்கக்கூடிய நேரத்திலே எங்களது உள்ளங்கள் பூரிப்படைகிறது, எங்களது உள்ளங்களில் சந்தோஷம் வருகிறது என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சாலிஹீங்கள், முத்தகீங்கள், அல்லாஹ்வை அஞ்சிய மக்கள் அந்த இடத்திலே உருவாகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பயங்கரமான நிலைகளை விட்டும் ஒரு நல்ல நிலை அல்லாஹ் அந்த இடத்திலே ஏற்படுத்துகிறான். இந்த வரலாறு எழுதக்கூடிய உலமாக்கள், அவர் முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு நாட்டினுடைய, ஒரு கிராமத்தினுடைய, ஒரு ஊருடைய நிம்மதி அங்கு படித்தவர்கள், அங்கே பட்டம் பெற்றவர்கள், அல்லது பெரும்பெரும் தனவந்தர்கள், பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும்பெரும் கட்டடங்கள் அதிகரிப்பதன் மூலமாக ஒரு ஊருடைய, ஒரு கிராமத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய அங்கே அவ்வாசத்தை காண முடியாது. மாறாக இவைகளுடன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இணைசர்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வுடைய சாலிஹீன்கள், நல்லவர்கள், அல்லாஹ்விடத்திலே சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய சிறந்த அல்லாஹ்வுடைய நிலடியார்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று விடயம் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு ஆணித்தரமாகவே முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அன்பான இணையர்களே, எனவே
நாட்டினுடைய நிலை மிக பரிதாபகரமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் வாலிபர்களுடைய நிலைமை, அதே போன்று எங்களது சிறார்களாக படிக்கக்கூடிய வாலிபர்கள், அதே போன்று எமது கன்னி பெண்களாக யுவதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலையை பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரே, இதுவும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. இஸ்லாமிய அந்த கலாச்சாரங்களை, இஸ்லாமிய அந்த விழுமியங்களை பேணியவர்களாக இந்த நாட்டில் நாம் நடமாடுவோம் என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய அந்த அரவணைப்பு, அவனுடைய அந்த உதவி எங்களுக்கு கிடைக்கின்றது. எந்த நாட்டினுடைய சக்தியும் இஸ்லாமியர்களை ஒன்றுபட்டு நாம் செயற்படக்கூடிய நேரத்தில் எவர்களும் எங்களை அசைக்க முடியாது, எவர்களும் எங்களை வீழ்த்த முடியாது, எவர்களும் எங்களை துரத்த முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அதனுடைய பலாபலன்களை, அந்த நிலைகளை அல்லாஹ் அவர்களை நடுநன்கு வைக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துவான். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, எனவே இந்த ரீதியில் நாம் ஒவ்வொருவர்களும் தௌபா செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடக்கூடியவர்களாக, இன்றிலிருந்து நான் உண்மையான ஒரு முஸ்லீமாக நான் இந்த பூமிக்கு மேல் நடமாடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அது எந்த இடமாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நான் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு நிலையில் ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ளவனாக மாற வேண்டும் என்ற நிலையுடன் நாம் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏற்படக்கூடிய அனைத்து ஆபத்துகளிலிருந்தும், அனைத்து பயங்கரவாதத்திலிருந்தும், அனைத்து மோசடிகளிலிருந்தும், அனைத்து அநீதிகளிலிருந்தும், அனைத்து சதித்திட்டங்களிலிருந்தும் அல்லாஹ் எங்களையும் இஸ்லாத்தையும் இந்த நாட்டிலே பாதுகாத்து ஒரு நல்ல சூழலை உருவாக்குவான் என்பதில் எந்த ஐயம் கிடையாது. எனவே ஒவ்வொருவர்களும் நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, முத்தக்கீன்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாம் ஒவ்வொருவர்களும் உண்மையான மூமின்களாக, முத்தக்கீன்களாக, சாலிஹீன்களாக யா அல்லாஹ் மாறுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்தது. யா அல்லாஹ், பாவங்களை நினைத்து நினைத்து உடத்தில் தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு முழுமையாக எங்களை நீக்கிறியா அல்லாஹ், பாவத்தில் வெறுத்தை ஏற்படுத்துறியா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய வாலிபர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ், இஸ்லாமிய யுவதிகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஜெனரேஷனை யா அல்லாஹ் முழுமையாக பாதுகாக்கிறியா அல்லாஹ், பாவங்களில் வெறுப்பை ஏற்படுத்துறியா அல்லாஹ். இந்த நாட்டில் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வரலாறு மிக நீண்ட காலமாக இருக்கிறது. யா அல்லாஹ், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்தவர்களை யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக ஆக்கி செய்தாயாக. யா அல்லாஹ், நாங்களும் இஸ்லாமிய விழுமியங்களை, அந்த பாரம்பரியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த இஸ்லாமிய உணர்வை எமது உள்ளத்தில் ஆணித்தரமாக போட்டுவிடு. யா அல்லாஹ், இந்த நாட்டில் இஸ்லாமிய மஸ்ஜிதுகளை பாதுகாத்திரு. யா அல்லாஹ், எங்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாத்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இஸ்லாமிய மதரசாக்களை பாதுகாத்திரு. யா அல்லாஹ், அனாதை இல்லங்களை பாதுகாத்திரு. யா அல்லாஹ், பொதுவான வக்புடைய சொத்துக்களை பாதுகாத்திரு. யா அல்லாஹ், இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன சட்டங்கள் யா அல்லாஹ் சாதகமாக இருக்குதோ அதை கியாமத்துரிய நாள் வரைக்கும் யா அல்லாஹ் இந்த மண்ணிலே பாதுகாத்திரு. யா அல்லாஹ், இஸ்லாமிய ஒரு உணர்வோடு நாம் இன்றிலிருந்து செயற்படுவதற்கு எங்களுடைய சிந்தனைகளை சீராக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், எங்களுக்குள் புரிந்துணர்வுடன் ஒற்றுமையுடன் செயற்படக்கூடிய அந்த ஒஹுவா என்ற சகோதரத்தை பேணக்கூடிய நல்ல உள்ளங்கள் படைத்தவர்களாக எங்களை நீ ஆக்கிறியா அல்லாஹ். இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சோதனையும் ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ், எங்களுடைய மஸ்ஜிதுகளை பறித்து விடாதே அல்லாஹ். உனது ஆலயமாக இருக்கிறியா அல்லாஹ், உனது மஸ்ஜிதாக இருக்கிறியா அல்லாஹ், உன்னை அங்கே சஜிதா செய்யக்கூடிய இடமாக இருக்கிறியா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதை கைப்பற்ற வேண்டும் என்று எந்தெந்த தீய உள்ளங்கள் நாடிக்கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஹிதாயத் இருந்த அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தது யா அல்லாஹ், அல்லது யா அல்லாஹ் அவர்களுக்கு படிப்பினை முகமாக முழு மற்றவர்களும் படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை அச்சுறுத்திய அல்லாஹ், அவர்களை பயமுறுத்தக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தியா அல்லாஹ், எங்களை நீ பாதுகாக்கிறியா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ், உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு மேம்பாட்டுக்கு பாடுபடக்கூடிய ஒரு தியாக உணர்வுடன் இந்த அல்லாஹ் வாழ்ந்து அல்லாஹ் கலிமாவுடன் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருவாயாக. வா ஆகிர தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.